الله من عباده العلماء. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுடைய மக்கா வாழ்க்கை வரை, மக்கா வாழ்க்கையிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொண்டது வரை உள்ள நிகழ்ச்சிகளை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்ற பிறகு எத்தகைய நிலையிலே அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்புதான் மதீனாவில் இருந்த அவுஸ் என்ற கோத்திரத்தாருக்கும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தாருக்கும் மத்தியில் பெரிய ஒரு சண்டை, பயங்கரமான யுத்தம் ஒன்று நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான எதிரிகளாக இருந்த நேரம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல நுழையக்கூடிய நேரத்தில் அவுஸும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஹஸ்ரஜும் வந்துட்டாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் எதிரிகள். அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் மத்தியில் புஆஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு போர் நடந்து அந்த போர்ல வந்து ரெண்டு தரப்புலையும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் பகைமையாக இருந்து எந்த உறவும் இல்லாமல் பிரிந்து சிதறி கிடந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது வக்காதிபு தரக்க மலவுகும், அவங்களுடைய ஒற்றுமையெல்லாம் சிதறி கிடந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைகிறாங்க. அப்ப உள்ள போனா மற்ற யூதர்களை விட்டுருங்க, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க அவங்களை விட்டுருங்க, இஸ்லாத்திற்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த கோத்திரத்தார் ரெண்டு பேர், ஒரு கோத்திரத்தார் அவுஸ், இன்னொரு கோத்திரத்தார் ஹஸ்ரஜ். இந்த ரெண்டு பேரும் தான், ரெண்டு கோத்திரமும் தான் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அந்த கோத்திரத்துக்கு மத்தியில் என்ன நிலைமை என்று கேட்டா, இவருக்கு அவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, கோத்திரக்கு ஒருத்த பயங்கரமான சண்டை நடந்து போய் அப்படி பிரிஞ்சு கிடந்த நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச பிறகு என்ன மாற்றம் முதல்ல ஏற்படுத்துறாங்க தெரியுமா? அந்த ரெண்டு கோத்திரத்தாரையும், அதாவது ஒன்றுக்கு ஒன்றாக பின்னி பிணைத்து, அவுஸ் என்பதை அவுஸ் மறந்தார்கள், ஹஸ்ரஜ் என்பதை ஹஸ்ரஜ் மறந்தார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களை அன்சார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அதை ஒரே இனமாக, ஒரே கோத்திரமாக, ஒரே சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைஞ்ச உடனே மாத்தி காட்டுறாங்க. முதல்ல எப்படி எல்லாம் ஒற்றுமை யூனிட் உண்டாக்குறாங்கன்னு பாருங்க, பிரிஞ்சு கிடக்கிற சமுதாயத்தை ஒன்றுபடுத்துறாங்க. அது கூட அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெரிய ஒரு அருளாக சொல்லி காட்டுறான். நம்ம அருள்னா எதை விளங்கி வச்சிருக்கிறோம்? காசு பணத்தை நிறைய கொடுத்தா ரொம்ப அருள் கொஞ்சிட்டான்னு நினைக்குவோம். நம்ம சமுதாயத்துல அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பாக்கியம் என்று என்னன்னு கேளுங்க. நிறைய ஒரு ஆளுக்கு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா நல்ல அருள் பெற்ற கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அல்லாஹ் வந்து எதை வந்து அருள் சொல்றான்னு தெரியுமா? குந்தும் அலா ஷஃபா ஹுக்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மதீனாவாசிகளை பார்த்து, ஃபான்கலக்கும் மின்ஹா, அந்த நரக விளிம்பிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவித்தான். எப்படி விடுவித்தான் தெரியுமா? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் இதயங்களுக்கு இடையே ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹத்தும் பிநியமத்திஹி இஹ்வானா, அவனுடைய பேரருளால், அருட்கொடையால், நியமத்தால்
நீங்கள் உற்ற சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள். இது ஒரு பெரிய அல்ல, பெரிய அருளா சொல்லி காட்டுறான். உங்களுக்கு காசு தரவில்லையா, பணம் தரவில்லையா, மழையை புளிய வைக்கவில்லையான்னு கேட்கறதை விட எதை அல்ல ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு அருளாக சுட்டி காட்டுறான்னு கேட்டா, பிரிந்து செதறி கிடந்த ஒரு சமுதாயத்தை ரெண்டு கோத்திரத்தார்களை ஒரே கோத்திரமாக, ஒரே இணைப்பாக, ஒரே சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி அவங்க இருந்ததே கிடையாது. சண்டைனால இவங்களுக்கு எல்லாம் நடக்குங்கிற அளவுக்கு விலகி கிடந்த ரெண்டு சமுதாயமும் ஒன்றாக மாறியது. இது ஒரு பெரிய இந்த இஸ்லாத்தினால் அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். இஸ்லாம்ங்கிற ஒரு அடுக்குறைதான் உங்களை ஒன்றுபடுத்துருச்சு, இல்லைன்னா எப்படி ஒன்றுபட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டு ஜாதிக்கான ஒன்றுபடுவானா? இந்த கோத்திரம் தான் நம்ம ஆளுகளுக்கு விளங்காது. நம்ம நாட்டுக்கு புரிய பாஷையில சொல்றதா இருந்தா, ரெண்டு சாதி அடித்துக் கொண்டு மோதி கொண்டிருக்கிற ரெண்டு சாதி. இந்த ரெண்டு சாதியும் வேணும்னா சண்டை நிறுத்த வேண்டாம் அறிவிச்சுக்கலாம், உனக்கு சண்டை வேணாண்டு போர் நிறுத்த வேண்டாம் அறிவிச்சுக்கலாமே தவிர ஒண்ணுக்குள் ஒன்னா ஊடுருவ முடியுமா? போர் நிறுத்த வேண்டாம் அறிவிச்சு சண்டை பிடிப்பா வெட்டிக்கிறான், கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் ஆத்து போய் தொந்தரவெல்லாம் வந்தவனும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு ரெஸ்ட் எடுப்பான். அப்புறம் ஏதாச்சும் ஒரு அம்பேத்கர் சிலையாச்சும் ஒரு தேவர் சிலையாச்சும் உடஞ்சா மறம் ஆரம்பிப்பான் சண்டைய. இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்படிதான் பாக்குறோம் இந்த சாதிய. அப்ப அதே மாதிரி சாதியாக இருந்து நீ பெருசா நான் பெருசாண்டு அடித்துக் கொண்ட ரெண்டு சாதியையும் இணைத்து ஒரு பெல்ட்ல கொண்டு வந்து எப்படி ஆக்கித்தேங்கிறான் தெரியுமா? அசுபகத்தும் இஹ்வானா, இஹ்வான்களாக நீங்கள் மாறினீர்கள். இஹ்வான்டா என்ன? கூட பிறந்த சகோதரர்கள் ஆகிட்டீங்கிறான். கூட பிறந்த சகோதரன் வந்து பிறப்பால நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன் ஒருத்தன் சொல்லுவானா? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பேர்ல எவன் வசந்தவன் பிறப்புல? எவன் வசந்தவன் கிடையாது. தகுதியில வேண்டாம் உயரலாம் ஒருத்தன், பிறப்பால் நான் வசந்த கோலத்தில் உள்ளவன் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உற்ற சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறானே. இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் முதன் முதலாக மதீனா வாசிகள் கொடுத்த பாக்கியம் முதல் பாக்கியம் தான். நுழைகிறாங்க உள்ள அப்படி ஒரு பெல்ட் உண்டாயிருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ள காலெடுத்து வச்சா முதல்ல நடந்த ரிசல்ட் என்ன? அப்படியே ஒரு தலைவர் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கம் தான் பெல்ட்ல கொண்டாந்து சேர்க்கும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒன்று விட்டுருப்பாங்க அவங்க? இன்னும் சொல்ல போன அல்லாஹ் கூட அவங்க நம்பித்தானே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி ஒரு தலைமைங்கிற வரும்பொழுதுதான் என்ன செய்ய முடியுது? அந்த சமுதாயத்தை அப்படியே அல்லாஹ் வந்து ஒரே அணியில கொண்டாந்து நிறுத்துறான். எந்த அளவுக்குன்னா பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்களா இல்லையா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு வந்து ஒரு உடம்பு மாறி, ஒரு உடம்பு தான் எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உடம்பு. ஒரு உடம்பு எப்படி செயல்படணும்? காலில் முள்ளு குத்துனா காலுக்கு தானே முள்ளு குத்துனுச்சு, கை சும்மா இருக்காது. நம்ம காலில் முள்ளு குத்துனுச்சுன்னா கை போய் எடுக்கும், கண் அதை பார்க்கும், அதே காலுக்கு தாங்கி தாங்கி டாக்டர்கிட்ட போகும், வாய் வந்து அதை பேசும், டாக்டர்கிட்ட முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லும், அவர் கொடுக்குற மருந்தை வந்து நாக்கு சுவைக்கும், குடல் ஜீரணிக்கும், அப்புறம் அந்த மருந்தை உடம்பு பூரா பரவ செய்யும், அப்புறம் அந்த நோயை குணமாக்குறதுக்கு எல்லாம் பாடுபடும். அது முஸ்லீம்ங்கிறது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லும் ஒரு அழகான இலக்கணத்தின் அடிப்படையில் உருவாக்குன காரணத்தினால அந்த சாதி சண்டையை உள்ள நுழைஞ்ச உடனே நினைஞ்சாங்க ரசூலுல்லாஹி சொல்லும் தீர்த்து வச்சாங்க. அடுத்தது என்ன? அவங்கள ஒன்றுபடுத்தியாச்சு. ஒன்றுபடுத்தினா இவங்களை இப்ப என்ன பண்றது? ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறாங்களே ரசூலுல்லாஹி சொல்லும் அகதியா போயிட்டாங்க, அபுபக்கர்கள்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடியும் ஒரு கணிசமான மக்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி போனவர் நின்று தினம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் என்பது எது வரைக்கும் நீடிச்சுன்னா மக்கா வெற்றி கொள்ற வரைக்கும் ஹிஜ்ரத் நீடிச்சு. ஹிஜ்ரத்ங்கிறது ஹிஜ்ரத் பயணம் இருக்குது. ஹிஜ்ரத்னா என்ன? ஈமானை காத்துக் கொள்வதற்காக, தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த உலகத்தினுடைய சொத்து சுகம் மரியாதை கௌரவம் பழக்க வழக்கம் நட்பு சொந்தம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியேறுவதற்கு பேர் தான் ஹிஜ்ரத்.